ஹலோ, ஒரு ஆகாதனால நாங்கள் எதுவும் பார்க்கல. ரோல் ஆயிடுச்சுடா, நல்ல எக்ஸ்க்ளூசிவாக ரோல் ஆயிடுச்சு. நம்ம எலிட் கரோ, எலிட் கரோ. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் M31 டெலிட் பண்ணுறான், டெலிட் பண்ணுறான். இதை மறந்துருச்சுடா, எதை பத்திடா பேசணும். இப்போ ஹெட்ஃபோன் ஜாக்கு இது தானே, அப்படியே விட்ற அப்படியே விட்ற. இப்போ இந்த மொபைல்ல 3.5 mAh. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டெக் பப்பெட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் M51. ஆமாம், சாம்சங் அவங்களோட அடுத்த ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 10 அன்னைக்கு அமேசானில் எக்ஸ்க்ளூசிவாக லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு 31 சக்சஸர் மாடல். இந்த மாடலில் என்னென்ன நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட ஸ்பெக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, 6.7 inch டிஸ்பிளே கொடுக்குறாங்க, சூப்பர் ஆம்லெட் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து இதில் வந்து இன்ஃபினிட்டோ டிஸ்பிளே பேனல் தான் கொடுக்குறாங்க. இது அப்படியே தான் M31 மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்து இதில் என்ன டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ யூஸ் பண்ணுற எக்ஸினோஸ் 9611 இந்த வாட்டி யூஸ் பண்ணல. அதுக்கு பதில் அவங்க இதில் எதை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னாப் ட்ராகன் 730G யூஸ் பண்ணுறாங்க. பங்காளி, நம்ம ஸ்பீட் இல்ல, ஒரு வழியா அந்த பணத்தை திருடிட்டாயா? என்ன பண்ற, நம்ம சொந்தக்கார எல்லாத்தையும் சொல்லி விட்டுரு. ஆமாம், எப்பவுமே மல்டிமீடியானா சாம்சங் போகலான்னு சொல்லிட்டு இருந்த நாங்கள், இனிமேல் இந்த வாட்டி பெர்ஃபார்மன்ஸ்னாலும் நீங்கள் சாம்சங் போகலான்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அட்ரினோ 618 கொடுக்குறாங்க. அடுத்து இப்போ இந்த மொபைலுடைய கேமரா செட்டப்ஸை பார்க்கலாம். இது வந்து M31 மாதிரியே தான் இருக்குது. குவாட்கான் செட்டப் தான், 64 MP ப்ரைமரி கேமரா, 12 MP அல்ட்ரா வைட், 5 MP மேக்ரோ, 5 MP டெப்த் கொடுக்குறாங்க. இப்போ இந்த மொபைலோட செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா, 32 MP கேமரா. இது வந்து ஒரு பன்சோலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன இன்ஃபினைட் ஓ டிஸ்பிளேங்கிறது இதுதான். பன்சோல் வந்து சின்னதாக இருக்கிறதுனால மொபைல் ஒரு பொட்டு வச்ச மாதிரி இருக்கும். அடுத்து இப்போ இந்த மொபைலோடைய பேட்டரி பார்க்கலாம். இதுதான் இந்த இதோட அல்டிமேட் செல்லிங் பாயிண்ட் சொல்லலாம். ஏன்னா 7000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஃபோன் கொடுக்குறாங்களா, பவர் பேங்க் கொடுக்குறாங்களான்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க 25 W ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொடுக்குறாங்க. இந்த மொபைலில் 3.5 mm ஆடியோ ஜாக்கும் டெடிக்கேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட்டும் கொடுக்குறாங்க. அடுத்து இதோடைய கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, வைஃபை டியூவல் பேண்ட் கொடுக்குறாங்க, ப்ளூடூத் 5.0, யூஎஸ்பி 2.0 தான் தராங்க, டைப் சி போர்ட் இருக்குது, ப்ளஸ் 1.0 ரிவர்ஸ் சார்ஜிங்கும் இதில் சப்போர்ட் பண்ணும். இந்த மொபைலோட ப்ரைஸிங் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 25,000 to 30,000 இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த மொபைல் வந்து ப்ரைஸ் இவ்வளோ இருக்குங்கிறதுனால, இதுக்கு நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது மொபைல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இருக்குது. போக்கோ X2 Moto 1+ Fusion+ இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு எனக்கு சைனீஸ் ஃபோன் வேண்டான்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து சாம்சங் தான் போயாகணும். அப்படி இல்லாமல் வந்து அவைலபிலிட்டி இருந்தால் நீங்கள் ஆஸ் யூஸ்க்கும் போகலாம். இப்போ உங்களுக்கு வந்து சில காம்ப்ரமைஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்கன்னா, அதாவது இப்போ இதில் வந்து 730G இருக்குது, எனக்கு வந்து எக்ஸினியூஸே ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் சாம்சங் M31S கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோஸில் நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டெக் பப்பெட்ஸ்.